வெல்கம் டு மாமியார் மருமகள் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வாழைப்பூ பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு வாழைப்பூ எடுத்திருக்கேன். இதை இப்போ தான் நான் தோட்டத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வந்தேன். பார்த்தீங்கன்னா இந்த இலையை பிரித்தா உள்ளே குட்டி குட்டி பூ இருக்கும். ஸோ நம்ம இந்த பூவை தான் தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நீங்கள் பிரித்து இந்த பூவெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பூவை எடுத்ததுக்கப்புறமா அந்த பூவை வந்து நம்ம இப்படி ரெண்டாக பிரித்தா உள்ளே திக்காக ஒரு காம்பு மாதிரி இருக்கும். அந்த காம்பை பிடிச்சி நீங்கள் இழுத்தீங்கன்னா அந்த காம்பு கூடவே ஒரு ஈசலோட ரெக்கை மாதிரி ஒன்று வரும், அதாவது ஒயிட் பேப்பர் மாதிரி ஒன்று வரும். அதை ரெண்டுத்தையும் நம்ம பிச்சு எடுத்துடணும். ஸோ நான் எல்லாத்தையும் பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பிரித்து எடுத்ததுக்கப்புறமா உடனே யூஸ் பண்ணிவிடுங்க, ஏன்னா ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா அது கருப்பாயிடும். ஸோ இதை எப்படி ரெடி பண்ணுறது நம்ம பார்த்துடலாம். ஒரு பவுலில் ஒரு கப் கடலை மாவு, அரை கப் அரிசி மாவு, அப்புறம் கா கப் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். இது கூட நான் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, அதுக்கப்புறமா அரை ஸ்பூன் பெப்பர் பவுடர், கா ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்க போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து ஒரேடியாக சேர்த்துக்க வேண்டாம், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் வறுக்கிறதுக்கு தேவையான அளவு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே நம்ம போய் பூவை வந்து மாவில் டிப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த பூவை வந்து நான் டைரெக்டாக மாவில் டிப் பண்ண போகிறதில்ல, இதை வந்து பச்சை தண்ணியில் கொஞ்சம் தயிர் சேர்த்து 15 நிமிஷம் இந்த பூவை நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம டிப் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா மொத்தமாக டிப் பண்ணாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி டிப் பண்ணி எடுங்க. அப்போ தான் ஒட்டாமல் நல்லா பிரிஞ்சு வரும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அடுத்து நம்ம டிப் பண்ணி வச்சுருந்த பூவை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எப்போவுமே நீங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் போடணும், ஏன்னா அப்போ தான் அது நல்லா பொரிஞ்சு வரும். நீங்கள் வாழைப்பூ வாங்கும்போது நாட்டு வாழைப்பூ வாங்காதீங்க, ஏன்னா நாட்டு வாழைப்பூ வாங்கினீங்கன்னா அது என்ன தான் பண்ணாலும் அதில் இருக்கிற கசப்பு போகாது. ஸோ கடையில் வாங்கும்போது நீங்கள் கேட்டு வாங்குங்க. பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப்